ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான ஒரு இட்லி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் மசாலா நாமளே வீட்டில் ரெடி பண்ணி எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இட்லி சாம்பார் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே கால் கப் துவரம்பருப்பும் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து இதை மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கணும். மஞ்சள் தூளும் பெருங்காய பொடியும் மட்டும் சேர்த்து வேக வச்சா போதும். இதை வந்து மூணு விசில் இல்லை நாலு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளேயும் நம்ம சாம்பார் மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கால் டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த கட்டி பெருங்காயம் தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து மிளகாத்தூள் தனியாக சேர்க்கறதுனால இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வாசனை வந்ததும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுக்கணும். நம்ம சாம்பார் பொடி எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடணும். இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்ததுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ காய்கறியும் பருப்பும் நான் மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும். இதை நல்லா மசிச்சுட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் சாம்பாரோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காய்கறியும் பருப்பையும் இதில் கொட்டி நல்லா கலந்துடணும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச சாம்பார் மசாலாவையும் ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளும் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைக்கணும். இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்ல மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிட்டு நம்ம மசாலா வந்து அரைச்சு போட்டதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற சாம்பாரை விட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் போதே கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை கலந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக இந்த மாதிரி கொதிக்கும் போது கொத்தமல்லி இலை சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிட்டு. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இதை இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த இட்லி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூடான இட்லியோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது தோசையோட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.